திரைக்கு பின்னால். இப்போ தகவல் என்ன, வீடியோலாம் வாங்கிக்கோங்க, ஓகோ ஓகோன்னு இருக்கிறாரு. இப்போ இதுக்கடையில் நான் வந்து எனக்கும் அவருக்கும் என்ன நெருக்காச்சுன்னு சொல்லாமல் அப்படியே பேலன்ஸ் வச்சுட்டேன். தங்கவேலு மனைவி மட்டும் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆன கூட ஆனப்பிறவும் கூட அவர் மனைவி ராஜாமணின்னு வெளியிலேயே தெரியாது. மனைவி இறந்த கவலையில் மேலும் 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 குடிக்க ஆரம்பித்தார். இப்போ ரெண்டு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு. வரணும் வச்சு ரெண்டு பேருக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இவருக்கு தொழிலும் நின்று போச்சு. இப்போ அவர் செத்தோடனே கூட்டமே இல்லையா, கூட்டமே போ ஒருத்தரையும் காணாம பேதடிச்சு நானும் நின்றுட்டே அவைபிள் அவன் நின்றுட்டார். அவர் வந்து ஜூபிட்டருடைய பாட்டினருடைய மகன். இங்கே தான் கண்ணதாசனுடைய பாட்டு எனக்கு நினைவு கூறுது. நேரில் தயவுசெய்து அந்த பாட்டு உங்களுக்கும் தெரிஞ்ச பாட்டு, அது வசனமாக சொல்கிறேன், பாடமாட்டேன், பாடிக்கிட்டால் நீங்கள் சேனலில் மாற்றிடுவீங்க, அதனால் நான் வசனமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் தாழ்ந்து விட்டால் நிழல் ஓட மிதிக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? உயர்ந்த இடத்துல இருக்கும்போது உலகமே வந்து மதிக்கும். நிலைமை கொஞ்சம் குறைந்து விட்டால் நிழலும் கூட மிதிக்கும். நிழல்னு என்ன தெரியல, நாம் என்ன ஆக்ட் பண்ணுமோ அதை ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் நீ நிலமை குறைஞ்சி வச்சுன்னா நிழலே வந்து உன்னை உதைக்குமா? எப்படி எவ்வளோ யார் கண்ணதாசையா சாகாவரம் பெற்றவர்? உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிவிட்டால் நிழலும் கூட மிதிக்கும். மரியாதை வாசலிலே மரியாதை என்று மானம் உள்ள மனிதனுக்கு எவ்வளோ சொன்னார். இதில் அர்த்தம் உள்ளது. இதுக்கு அவையும் சேர்த்துக்கிட்டார். மரியாதார் வாசலிலே மிதியாது என்று மானம் உள்ள மனிதனுக்கு அவை பாடினார். இதில் அர்த்தம் உள்ளது. கபீர் பாடிக்காரு எவ்வளோ பெரிய தத்துவம். எதுக்கு சொல்கிறேன், உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். தங்க வேலை மதித்து வந்தாங்களே. உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிய போது நிழல் கூட மிதிக்கும்னார். கூட்டம் 10 பேர் தான் இருந்தா. எவ்வளோ பெரிய தத்துவத்தை போகிற போக்கில் சாகாவரம் பெற்ற அந்த கண்ணதாசன் பாடிட்டு போயிட்டார். அவருக்குனுங்கிற இன்னும் யார் வரல. அப்படித்தான் நான் இந்த ஒரு இடம் மட்டுமில்லை, மதுரை திருமாரம் வீட்டில், கேஎஸ் கோபாலன் வீட்டில் முதல் எப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் அவங்க இறந்தபோது கூட்டமே வரலங்கிறதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். இறைவன் என்னை உயிரோடு வச்சுருக்கிறது நல்லது கட்டதான் தெரிஞ்சு எழுதுறாங்கிறதுக்கு வச்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். என்னை வளர்த்து விடலை இறைவன், அது வேறு பார்த்துறோம். ஆனால் நாட்டில் இப்படிப்பட்டெல்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சு எழுது அல்லது சொல்லு அப்படிங்கிறது தான் விட்டு வச்சுருக்கான் போல. இதுவல்ல எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கேன் நேர்களே. இதுதான் நம்ம தங்கவேலுடைய வாழ்க்கை வரலாறு. அடுத்து நான் கே.எஸ். கோபாலசுட அவருடைய திறமை பற்றி சில உங்கள்கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். தங்கவேல் வாழ்க்கை எப்படியோ அந்த அடிப்படையிலேயே கோபாலகிருஷ்ணனுடைய வாழ்க்கையினுடைய முடிவும் இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதோடு அவருடைய கம்யூனிஸ்ட் தாட்டில் அவர் மைண்டில் நிறைய ஏறிப்போச்சு. அதில் என்னென்ன பண்ணார், அந்த பாதையிலேயே அவர் வந்துகிட்டு இருந்தார். கோபாலகிருஷ்ணன் தொழிலாளர்களுக்கு வச்சு ஏழ்மையை பற்றி என்னென்ன சொன்ன, உயர்வு இருக்கும் ஏழ்மைக்கு உள்ளத இதுகளெல்லாம் எப்படி விளக்கி சொல்ல முடியும்னு அவர் கதைகளில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி காட்டினா, இவர் கே.எஸ். கோபாலன், அதாவது இயக்குனர் திலகம் கே.எஸ் கோபாலகிருஷ்ணன், தெரியாதவங்க புரிஞ்சுக்குங்க, பேசும் தெய்வம், கை கொடுத்த கை, கை கொடுத்த தெய்வமாக என்ன ஒன்று வந்தது, குலமாக குணமா, அப்போ அது பணமா பாசமா, ஆதிபராசக்தி, பெரிய பெரிய கிட்டெல்லாம் கொடுத்தவர் அவர் தான் கோபாலஸ் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இப்போ தெரியாத இளைஞர்கள் தெரிஞ்சுங்க, பெரிய ஒரு காலத்தில் தொடர்ந்து வெற்றியாக கொடுத்தவர் கோபாலகிருஷ்ணன். அதுக்கப்புறம் தான் பீம் சிங், அப்புறம் தான் பாலச்சந்திரி, அப்புறம் ஏபிஎன், அது நிறைய பேர் வந்தாங்க. இவர் என் காலத்தில் தொடர்ந்து தொடர் வெற்றி 6-7 படம் ஹிட்டு ஹிட்டு. கோபாலகிருஷ்ணன்னா பூஜை பட்டு இன்றைக்கி ஒத்துப்போங்க. என் வயசுக்காரர்கள்லாம் அவருக்கு அதுக்கு தான் தான் இயக்குனர் திலகம்னா. குடும்ப கதை எழுதுறதுக்கு அவருக்கு நிகர் யாருமே இன்னும் வரல. அப்படி எழுதுவார், ஒரு சீனையே கதை ஆக்கிடுவார். அப்படிப்பட்டவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவருடைய பூர்வீக வாழ்க்கை என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இவர் நாடகமல்ல இருந்தவர். யார்? கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். நாடகமல்ல இருக்கும்போது என்ன பண்ணார் தெரியுங்களா? என்கிட்ட அவர் சொல்லுவார், ஏன்னா அவர்கிட்ட நான் குரத்தை மகன் வித்தவன் இல்லை கதை,
அங்கே நான் ஒரு 6-7 படம் தொடர்ந்து அவர் கூட நான் பண்ணல. அந்த அனுபவத்தில் என்கிட்ட சொல்வார் எம்னா, நாடகம்பள்ளி இருக்கும்போது இவர் ஒரு வயசுக்கு வந்துட்டார், 16 வயசுக்கு அறிவு வளர்ச்சி இருக்கு, நடிக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டார். யார், கேஸ் கோபாலகிருஷ்ணன், எந்தெந்த கேரக்டர் எப்படி இருக்குது கற்றுக்கிட்டார். ஆனால் ஓயரம் வளரலை, குள்ளமாகவே இருந்தார். சரி, குள்ள ரொம்ப குள்ளமணியோட கொஞ்சம் உயரமாக இருப்பார் கேஸ் கோபாலகிருஷ்ணன், அவ்வளோதான். இவர் ஹீரோ நடிக்க முடியுமா, வில்லனாக நடிக்க முடியுமா, அது அவரே உணர்ந்து. இப்போ சில பேருக்கு முதல்ல தன்னைத்தான் எதுக்கு சரியாக வரும்னு தகுதியை தெரிஞ்சு முயற்சி பண்ணணும். நேயர்களே, என்னுடைய சினிமாக்காரர்களும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தகுதி இருக்குங்கிறது முதல்ல நம்மளை நாமே உரைச்சி பார்க்கணும். இது நமக்கு சரியா, ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி எல்லோரும் வர முடியுமா, சிவாஜி மாதிரி எம்ஜிஆர் வர முடியுமா சொல்லுங்கள். கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் ஒரு ஹீரோ பர்சனாலிட்டி ஆரம்பத்தில் இல்லைன்னாலும் ஸ்டைலுன்னு ஒன்று கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டார்ல, அவருக்கு ஸ்டைலுக்கே ஒரு கூட்டம் வச்சுல. இப்படி ஏதாவது ஒரு தகுதி நமக்கு இருந்தால் அந்த முயற்சியில் வெற்றி பெறலாம். எந்த தகுதியுமே இல்லாமல் நான் பாரு கண்ணாடி முன்னா நின்று இதே மாதிரி தானே எம்ஜிஆர் மூஞ்சி இருந்துச்சு, நான் ஏன் வரக்கூடாது இப்படி ஒரு ஆள் சொன்னேன் என்கிட்ட சொல்லி வந்து இங்கே மெட்ராஸில் நாய்பட்டு பாடுபட்டான். இப்படி தன் தகுதி பெரியாமே முயற்சி பண்ணுறது அவங்க வாழ்க்கை தான் போதும். அதுக்காக சொல்கிறேன், தகுதி வேணும். இப்போ நான் சின்ன நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் ஸ்டில்லெலாம் பாருங்கள், வில்லன் மாதிரி போச்சு கொடுத்துருப்பேன், ஹீரோ மாதிரி பேசி கொடுத்துருப்பேன், என்னென்னலாம் போச்சு கொடுத்தேன். கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் அப்போ நல்லாத்தே இருந்தேன் வைங்களேன், ஊரில் இருக்கெல்லாம் கொசுப்பு ஏற்றி விட்டா, கொம்பு செய்ய விட்டா, மெட்ராஸில் பட்ட பாடல எலும்பு தோலும் ஆகிட்டேன். அப்புறம் நடிக்கிறதுக்கு நானே என்னையே நானே அன்ஃபிட் பண்ணேயா உண்மை. ஊர்லேருந்து வரும்போது ஹீரோவை வந்தேன், தொடர்ந்து பட்டினி கடந்து கடந்து சென்னையில் ஜீரோ ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் துணை நடிகர் வேஷத்துக்கு போனேன், சோத்துக்காக என்னை உணர்ந்து சரி வேறு என்ன செய்யணும், கதை எழுத ஆரம்பித்தேன், பாட்டு எழுத ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி, ஏன்னா கதை வந்து எனக்கு இதுக்கு பர்சனாலிட்டிலாம் தேவையில்லையே கதைக்கு, அதனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி ஏதோ அதில் இன்றைக்கு வரையில என் வண்டியை ஓட்டுறது கதையில் தான். நான் நடித்ததெல்லாம் இல்லை, அது வேறு இது நம்மளால் நடித்தேன்னா ஐயர் மாதிரி இருந்ததுனால போட்டார பாய்க்கிறாது, அது ஹிட்டாயிருச்சு. இன்றைக்கும் சோறு போடுறது கதை தான். அது மாதிரி எதுக்காக சொல்லுன்னா, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ரொம்பவும் குள்ளமாக இருப்பார். எதுதான் அந்த சொல்லுங்களேன், ஒரு அவுட்டோரில் போய் ஒரு ஷூட்டிங் நடக்குது அங்கே வெளியூரில், அப்போ இவர் குள்ளம் இந்த லட்சத்தில் அண்டர்வர் போட்டுக்கிடுவார், போட்டுக்கிட்டு ஒரு தொப்பி வச்சுக்கிடுவார், பெரிய கலைஞன் அது வரல, கூட்டம் கூட்டி வச்சாங்க. இவர் ஓடி போய் நடிப்பு சொல்லி கொடுப்பார்ல, போய் ஏ அதை படு இதை படு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு பெரிய மனுஷன் ஊருக்காரையே, அவன் யாரையா சின்ன பையன் நண்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, அவனை கொண்டு வெளியே இல்லைங்கய்யா, வெளியே இழுத்து விடு, யாருக்கும் ஒன்றும் புரியல. யோ இங்கே வாயா கோபாலஜா, என்னையா போயா வெளியே, ஏயா நீ போய் போய் அடிக்கடி எல்லாத்துக்கும் போய் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, நாங்கள் வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம்யா, அந்த டைரக்டரை கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லியாண்ணா. நான் தான் டைரக்டர் என்ன அழுகாத போய் என் மூக்கில் போய், நம்ம உண்மையில் அவ்வளோ குள்ளமாக இருப்பார்ப்பா. அவருக்கு பேரே கூணா காணா தெரியுமா, முதல்ல பாட்டு எழுத ஆரம்பித்தார். யார், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், யார், நாராயணகவிகிட்ட சேர்ந்து பாட்டு எழுத ஆரம்பித்தார். அது அது கட்டடத்துக்கு மனப்பொருத்தமுள்ள அவர் தான். ஸ்ரீதரட்டி பாட்டு எழுத வந்து வருதா, ரெண்டு பாட்டு எழுதி அவர் அசிஸ்டண்ட்டாக கொஞ்ச நாள் இருந்தார். யார், கோபாலகிருஷ்ணன். அப்போ அவருக்கு என்ன பேர் தெரியுமா, கூணா காணா. அப்படியே என்னான்னு கேளுங்க, குள்ள கவிஞன். நம்ம ஆரம்பத்தில் ஒரு பேர் வச்சுட்டா குள்ள கவிஞன், பாட்டு எழுதுறதுனால கூணா காணா வந்திருக்காரு. அப்போ கலைஞர் முதல் கொண்டு எங்கே கூணா காணா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அவர் பேரை வாய் போச்சு, அப்படி ஒரு குள்ளவர், ஆனால் அறிவு பயங்கரமானார். அந்த மாதிரி இவர் நாடகமில் இருக்கும்போது, அதுக்காக சொல்ல ஒரு நேயர்களே, சினிமா கலைஞர்களே, நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், ஹிந்தி கற்றுக்கிட்டார் நாடகமில் இருக்கும்போதே, புராணங்களெல்லாம் கற்றுக்கிட்டார், பாட்டு எழுத கற்றுக்கிட்டார், நடிப்பு கற்றுக்கிட்டார். ஆனால் நடிப்புக்கு தகுந்த உருவம் அமையலை, அது அவரே உணர்ந்து நாம் நடித்து வர முடியாது, எந்த வகையிலையும் நம்ம எந்த கருத்துக்குமே சூட் ஆகாத மாதிரி ஒரு உருவமாக கடவுள் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு, ஹிந்தி கற்றுக்கிட்டாரு, பூரா புராணங்களையும் கட்டிட்டு கதை எழுத ஆரம்பித்தார். அங்கே தபால் கறந்தங்கன்னு அந்த நாடக கம்பெனிக்கு கொடுத்து அது ஹிட்டாகி போச்சு, எங்கள் நாடக கம்பெனிக்கு எழுதிட்டார். அதுலேருந்து அவருக்கு ஒரு வேகம் வந்துருச்சு, தபால் கறந்தங்க எழுதி அது ஹிட்டானவனு நாடக கம்பெனி, அப்புறம் பின்னாடி படம் போச்சு. அதுலேருந்து அவர் மலமலன்னு பெரிய ரைட்டராக வந்தார், அதையே தொழிலாக வச்சுக்கிட்டார், எது கதை எழுத.
திரைக்கு பின்னால்.